அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை யார் சீண்டி பார்த்தாலும் அவர்கள்தான் அழிவார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் உழைப்பால் உயர்ந்தவன். எந்த பிரதிபலனும் பார்க்காமல் மக்களுக்கு சேவை செய்வதற்காக ஆண்டவனால் படைக்கப்பட்ட தொண்டன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற. அதே போல நம் இருபெரும் தலைவர்கள் இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட கொடை. இந்தியாவில் எத்தனையோ தலைவர்கள் இருக்கின்றார்கள், ஆனால் மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர்கள் பொன்மலை செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவி அம்மா, அவர்களுக்கு வாரிசு கிடையாது. இங்கே குளிப்பி இருக்கின்றோமோ நாம் தான் வாரிசுகளாக பார்த்தார்கள், நம்மைத்தான் பிள்ளைகளாக பார்த்தார்கள். ஆகவே நம்முடைய வாழ்வு மலர்வதற்காக, நம்முடைய வாழ்க்கை செழிப்பதற்காக தன் வாழ்நாள் முழுவதும் உழைத்த தலைவர்கள் உருவாக்கிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். ஆகவே இந்த இயக்கத்தை எவராலும் சீண்டி பார்க்க முடியாது, எவராலும் தொட்டு கூட அண்ணா திமுகவை பார்க்க முடியாது. ஏதோ வழக்குகளை தொடர்ந்து அச்சுறுத்தி அண்ணா திமுகவை அழிக்க பார்த்தால் காணல் நீராகத்தான் அது அவர்களுக்கு காட்சி அளிக்கும் என்பதை நேரத்திலே சுட்டிக்காட்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆழமரமாக நிற்கின்ற இங்கே தொண்டர்கள் இருக்கின்றார்கள், இவர்கள் அத்தனைவரும் நிழல் தகுக்கின்ற மரமாக விளங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி அரியணையிலே அமரும். அது வெகு தொலைவில் இல்லை, வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் வரலாம். ஏனென்றால் அடிக்கடி மத்தியில் இருக்கின்ற ஆட்சியாளர்கள் குறிப்பிட்டு வருகிறார்கள், ஒரே நாடு ஒரே தேர்தல், என்ன ஒரே தேர்தல். ஆகவே வருகின்ற 2024 அந்த 2024 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற பொழுது சட்டமன்ற தேர்தல் வரும், நமக்கு விடுதி காலம் பிறக்கும், ஒளிமயமான எதிர்காலம் நம் கண்முன் தெரிகிறது. ஆகவே கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் இரவு பகல் பாராமல் தேனிக்கிளை போல எறும்பை போல சுறுசுறுப்பாக செயல்பட்டு மீண்டும் பொன்மலை செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவி அம்மா அவருடைய ஆட்சி மலர பாடுபடுவோம், வெற்றி பெறுவோம், அதுவே நம்முடைய லட்சியம் என்பதை சொல்லி மிக சிறப்பாக எழுச்சியாக இங்கே விழுப்புரம் மாவட்டம் அண்ணா திமுக கோட்டை என்று நிர்வகிக்கின்ற விதமாக